உன்னை எப்படி வேணாலும் கூட்டிட்டு போவேன், அதுல நீ என்னை பார்க்க கற்றுக்கொள் என்பதுதான் ஞானம். ஓடும் மனதை நிறுத்தக்கூடாது, ஃப்ரீ ஃப்ளோல விட்டுறணும், அதை அதுவே சரி செய்து கொள்ளும். இதான் மாபெரும் ரகசியம். நீங்க தொடணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்த ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படியே கடந்து போக விடணும், அடுத்த ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படியே கடந்து போக விடணும். இப்ப கேஸ் ஸ்மெல் வருதுன்னு ஒரு எண்ணம் வருது, கடந்து போக விட்டுருவீங்களா நீங்க? குருஜியோட வீடியோ வந்து ஒன் இயராக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் நான்வெஜ்லாம் சாப்பிட்ருந்தேன். அவர் வீடியோ எப்போ பார்க்க ஆரம்பிச்சினோ ஒரு வருஷமாக எப்போ நான்வெஜ் விட்டு கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த உயிர் பார்த்தாலும் வந்து ஒரு அந்த கருணை, இந்த அன்பு, இதெல்லாம் வந்து என்ன எப்பவுமே வராது. யார் பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு வீந்துட்டு இருப்பேன். ஆனால் குருஜியோட வீடியோ பார்த்தது வந்து எந்த உயிரை பார்த்தாலும் அது தான் உயிர் தான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு உணர்வை கொண்டு வந்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து காஞ்சி விஸ்வநாத சாமி அவர்களோட குரு பூஜை அப்போ பார்த்தேன். அவர்கிட்ட வேண்டுதல் வச்சேன், எப்படியாவது மகாவிஷ்ணு குருவோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு. அது இப்போ நடந்துச்சு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீ 100 கோடி ரூபாய் அடைஞ்சாதான் எனக்கு இந்த இன்பம்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு இன்பம் கிடைக்காம போச்சு. இவரை பார்த்தாதான் சந்தோஷம், எனக்கு இப்படி அமைஞ்சாதான் சந்தோஷம், என் கணவர் இப்படி இருந்தாதான் சந்தோஷம், என் மனைவி இப்படிலாம் பேசினாதான் எனக்கு சந்தோஷம். அப்படி ஒன்றும் நடக்காது. நீங்கள் சாகுற வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. கடைசி மூச்சு போகும்போது தான் தெரியும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம் வாழ்க்கை அமையாது என்று. உங்களுக்கு அப்போது தான் புரிய வரும் ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், உன்னை எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போவேன், அதில் நீ என்னை பார்க்க கற்றுக்கொள் என்பதுதான் ஞானம். உனக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு வந்து நான் முடிக்க மாட்டேன், இது ஞானம் இல்லைன்னு இறைவன் சொல்கிறார். புரியுதா புரியலையா? நான் எப்படி வேணா உன்னை இழுத்துட்டு போவேன், இழுத்துட்டு போகும்போது என்னென்னமோ காட்சியை கொடுப்பேன், என்னென்னமோ சுச்சுவேஷனை கொடுப்பேன், என்னென்னமோ பொருட்களை காட்டுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைனில் காட்டுவேன். அதில் நீ என்னை தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷம் அடைஞ்சுக்க, நீ விருப்பப்படுற மாதிரி உனக்கு கொண்டு போய் உன் வாழ்க்கையை நான் முடிக்க மாட்டேங்கிறார். மேபி நீங்கள் ஆசைப்பட்டது வேறு வேறு ஃபார்மில், ஒரு சில பேருக்கு அப்படியே கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் போகும், ஒரு சில பேருக்கு வேறு ஃபார்மில் கிடைக்கும். இது எல்லாமே அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்தது. புரிஞ்சுதா? இப்போ சொல்கிறேன், நீங்கள் எப்படி அந்த டோபமைன் சுரக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா, அந்த பொருள் வரணும், அந்த ஆள் வரணும், அந்த சுச்சுவேஷன் நடக்கணும். இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், ரொம்ப லேட் ஆகலாம், சொல்ல முடியாது. இது ஈஸியாக இல்லை, உங்களுக்கு ஈஸியாக ஒரு மேட்டர் நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனம் ஓடும்போது நீரோடை போல அதை ஓட விட்டுறணும், தடுத்து மட்டும் நிறுத்தக்கூடாது. இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்க, இது பெரிய ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. மனம் ஓடும்போது அப்படியே ஓட விட்டுருங்க, தடுத்து நிறுத்தக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த டோபமைன் அதிகமாக சுரக்கும் தன்மையை தாண்டி மனம்ன்ற லேயரை தாண்டி ஆன்மாக்கு போயிடுவீங்க. ஆன்மாக்கு போயிட்டீங்கன்னா பிளஸ்லயே இருப்பீங்க. டெக்னிக் என்னன்னா, ஓடும் மனதை நிறுத்தக்கூடாது, ஃப்ரீ ஃப்ளோல விட்டுறணும். என்ன பண்ணணும்? ஃப்ரீ ஃப்ளோ. தவம் பண்ணும்போது மனதை நிறுத்த முயற்சி பண்ணுவீங்க, அதை தவம் பண்ணும்போது மட்டும் நிறுத்திக்கிங்க போதும். ஏன்னா ஆற்றல் நிலை கிடைக்கணும்னா மனசை நிறுத்தணும், அப்போ தான் சக்தி நிலைக்கு போக முடியும். இப்போ நீங்கள் ஆனந்தமாக வாழணும்னா மனதை நிறுத்தக்கூடாது, ஃப்ரீ ஃப்ளோவில் விடணும். ஃப்ரீ ஃப்ளோனா என்ன? ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படியே கடந்து போக விட்டுணும் உங்களுக்குள்ளே. அடுத்த ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படியே கடந்து போக விடணும், அடுத்த ஒரு எண்ணம் வருதுன்னா அப்படியே கடந்து போகணும். இப்போ கேஸ் ஸ்மெல் வருதுன்னு ஒரு எண்ணம் வருது, கடந்து போக விட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ என்ன பண்ணணும்? போய் செக் பண்ணணும். மறுபடியும் நீ எங்கேயாவது வெளியில் போகணும், சாயந்தரம் 5 மணிக்கு வெளியில் கிளம்பணும்னு ஒரு தாட் வருது, எப்போ? மத்தியானம் 12 மணிக்கு வருது. அப்போ என்ன பண்ணணும்? 4 மணிக்கு அலாரம் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும், அதை கவனிக்கணும். இந்த மாதிரி தேவை இருக்கிற தாட்ஸை மட்டும் மெட்டீரியலைஸ் பண்ணணும், தேவையில்லாத தாட்ஸை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுறணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் தாட்ஸை நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவில் விடுறீங்களோ அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். உங்களது மனதில் ஒரு எண்ணம் எழும்போது அந்த எண்ணம் அவசியமானதாக இருந்தால் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும், மெட்டீரியலைஸ் பண்ணணும். மற்றபடி உங்கள் மனதை அதன் போக்கிலேயே ஓட விட வேண்டும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, வைகை ஆற்றுல தண்ணி திறந்து விட்டா மேலே கடலில் போய் அதுவாக கலந்துடும். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் என்ன பண்ணலனாலும் அதுவே போய் கலந்துடும். மனம் எவ்வளவு பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி கொண்டாலும் ஃப்ரீ ஃப்ளோவில் அதை இயங்க விட்டீங்கன்னு வைங்க, அதை அதுவே சரி செய்து கொள்ளும். இதுதான் மாபெரும் ரகசியம். நீங்கள் தொடணுன்ற அவசியமே கிடையாது.
இதா புரிஞ்சுக்க முடியுதா நான் சொன்னது உங்க மனவலி வேதனை கஷ்டம் இதெல்லாத்து காரணம் நல்லது கெட்டது ரெண்டையும் காமிச்சிட்டே இருக்கு இது ரெண்டையும் நீ கவனிச்சு 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 டயர்ட் ஆயி தூங்கிறீங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல தலைவலிக்குது டென்ஷனா இருக்கு பிரஷரா இருக்கு பிபியா இருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா மனதை நீங்க தொடணும்ன்ற அவசியமே இல்ல சரண்டர் பண்ணிடுறீங்க மைண்ட் என்ன பண்றீங்க வெளியில சரண்டர் பண்ண சொல்ல எங்க சரண்டர் பண்ண சொல்றேன் உள்ள சரண்டர் பண்ண சொல்றேன் சரணாகதி இந்த நிலைக்கு பேர் என்ன இந்த நிலைக்கு பேர் என்ன எப்போது உங்கள் மனதை உள்ளுக்குள்ளே சரணாகதி செய்து விடுகின்றீர்களோ வார்த்தையை கவனிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா நான் நம்ம ஏதோ ஜாலியா இருக்குங்கன்றீங்களா அது என்ன அது எப்பயும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இடையில மறந்துடும் மறுபடியும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வரும்போது இந்த இந்த சரண்டர் பண்ற குவாலிட்டியை மறந்துடுவோம் மறுபடியும் நீரோடை போல நீரோடை நிலை இந்த நிலையிலிருந்து மறுபடியும் தடுத்து நிறுத்துவீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க ஸ்ட்ரெஸ்க்குள்ள போவீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் ஆஹா நம்ம நீரோடை நிலையை மறக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும் எப்போ உங்க மனம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோ அப்பதான் இன்ப நிலையிலேயே இருக்க முடியும் வேற எந்த பயிற்சி பண்ணீங்கனாலும் இன்ப நிலையில இருக்க முடியாது ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்களா உட்காந்து 24 மணி நேரம் தவ பயிற்சி பண்ணா குண்டலினி மேலே ஏறிடும் ஆனந்த நிலையிலே உட்காந்துடும் சரி குண்டலினி மேலே ஏறிடும் வெளியில கடங்காரன் நின்றுப்பானே ஏன் போய் பதில் சொல்றது குண்டலினி மேலே ஏற மேலே ஏற அதிகமா டோபமைன் சுரந்ததுன்னா கை காலெல்லாம் கொப்பளம் வந்துருமே என்ன பண்ணுவீங்க சேஃபஸ்ட் அண்ட் செக்யூர் வே டு ரீச் த என்லைட்மெண்ட் இஸ் மனதை அதன் போக்கில் தடுத்து நிறுத்தாமல் போகட்டும் செயல்பட விட்டீங்கன்னா என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்